ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தென்மிட்டாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்துட்டு நிறைய வந்து கிளாஸ்வேர்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மண் பாத்திர ஐட்டம், அப்புறம் செராமிக் ஐட்டம், இந்த மாதிரி இந்த ஒரு வீடியோலேயே அவ்வளோத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்வேர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 23 ரூபா. கிளாஸ்வேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா 9 ரூபாயிலேருந்து கூட உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ போடுற மாதிரி பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு கொள்ளளவு பிடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். இது வந்து 24 ரூபா, இது வந்து 18 ரூபா. இது வந்து ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்கக்கூடியது. இது வந்து 20 ரூபா. இதெல்லாம் வந்து என்ன எந்த கடை அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்க ஹோல்சேல் கடையை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு 6 ரூபா 7 ரூபா வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு பெனிஃபிட்டு தான். இது வந்து 24 ரூபா. நிறையா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸில் தான் நம்ம வந்து நிறையா ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து 30 ருபீஸ். எல்லாமே வித்தியாசமான ஷேப்பில் இருந்தது, ஒரு அழகான ஒரு ஷேப்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரில, அந்த அளவுக்கு ஒரு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இது பாருங்கள், ஒரு 18 ரூபாய் இந்த ஜார் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோலேருந்து 1/4 கிலோ வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாட்டில்ஸ்லாம் 62 ருபீஸ் தான், நல்லா ஒரு பெரிய பாட்டில் 62 ருபீஸ் தான். ஒவ்வொன்றும் பிராண்டடும் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிமல் பிராண்டு, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் ஐட்டமும் இருந்துச்சு. இது 146 ரூபா. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும், மேலேருந்தும் பார்க்கலாம் சைட்லேருந்தும் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்குற மாதிரி இருக்கும். 146 ருபீஸு. இது பாருங்கள், வெறும் 150 ரூபா தான் இந்த கிளாஸ் பாட்டில். கலர்ஃபுல்லாக டிசைனாக இருந்தது, மூடி கூட நல்ல ஏர்லாக் டைட்டு, செம்ம ஏர்லாக்கு, சூப்பரான ஏர்லாக் டைட்டு. வெறும் 150 ருபீஸ் தான் இது. நிறைய ட்ரியோ பிராண்ட் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரியோ பிராண்ட், இது ட்ரியோ பிராண்டெல்லாம் நல்ல ஒரு பிராண்டடுங்க. ஸோ பிராண்டட் 228 ருபீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 228 ருபீஸு. நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாஸ்டிக் மூடி தான். இது 295 ரூபா. நல்ல ஒரு பெரிய சைஸு, செலோவோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டுனா செலோ பிராண்டோடது. ஸோ கண்ணாடியிலே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும், பிராண்ட் இல்லாததும் இருக்கும். பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது 332 ரூபா. செம்ம பெருசு, நல்லா 1 கிலோவுக்கு மேலேயே பிடிக்கும் போல இருக்குது, அந்தளவுக்கு நல்ல பெரிய கண்டெய்னர்ஸு, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 245 ரூபா. அந்த செலவுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சைஸு, வித்தியாசமான ஷேப்பு உங்களுக்கு பார்க்குறதுக்கே. பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய கொள்ளளவு பிடிச்சி அதுக்கப்புறம் மேலே கூம்பு வடிவத்தில் இருக்குது. இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. 210 ரூபா. நான் நினச்சேன் மொத்தமாகவே அந்த சில்வர் அப்படியே இருக்கும், அப்படியே திறக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் திறந்து பார்த்தா மூடி சின்னதாக தான் இருக்கும் மேலே, நான் நினச்சேன். ஆனால் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படியே சில்வர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, சும்மா அது மாடலுக்கு தான் சில்வர், மேலே இவ்வளோ தான் மூடி. அங்கே பாருங்கள், மேலே அவ்வளோதான் மூடியே அதுக்கு. ஸோ வித்தியாசமாக இருந்தது. நிறைய வந்து நம்ம இப்போ வித்தியாசமாக தேடிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி வைக்கிறப்ப இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெறும் 62 ருபீஸ் தான். நல்லா இருந்தது, கண்ணாடியெலாம் நல்லா தரமாக அழுத்தமாக இருந்துச்சு. இது பரிமல் கிளாஸ் பிராண்ட், இது 40 ருபீஸ். இது பாருங்கள், 10 ரூபா. க்யூட்டாக இருக்குது, குட்டி 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 குட்டியாக நம்ம ஏதாவது கிராம்பு போட்டு வைக்கவோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் போட்டு வைக்கிறதுக்கு எதுக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸகன் ஷேப்பில் இருக்குது, வெறும் 10 ரூபா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 525 ரூபா. கண்டெய்னருங்க, நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர்ஸு, 525 ரூபா. இதுவும் கூட ஒரு பிராண்டட் தான். இதெல்லாம் வந்து டெக்கார் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டெக்கார் பிராண்டோடது. செம்ம ஹெவிங்க, சான்ஸே இல்லை, நல்ல ஹெவி. 660 ரூபா ஃபஸ்ட்டு போனது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்தே எல்லாமே இருக்குது. க்யூட் க்யூட் குட்டி குட்டியாக இருக்குது, நம்ம பெருங்காயம் போட்டு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் 8 ரூபா தான். இது வந்து 6 ரூபா. இந்த மாதிரி நிறைய இருக்குது, நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்களேன். நிறைய மண் பாத்திரம் வரப்போகுது, செராமிக் ஜார்ஸ் வரப்போகுது. இதுவும் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான், ஆனால் பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். 38 ருபீஸ் இது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகி புதுசாக போகிறதுன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். 17 ரூபாய் இது. நல்ல ஒரு சின்ன கடையில் இவ்வளோ இருக்குது, அதுவும் நம்ம பாரிஸில் ஹோல்சேல் சொல்லக்கூடிய கடையை விட கம்பேர் பண்ணும் போது இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பாரிஸில் இருக்கிறத விட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து 11 ருபீஸ். இது 24 ருபீஸ். பிளாஸ்டிக்லேயே மேலே பாருங்கள், கண்ணாடி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே. இது வந்து 12 ரூபா.
ஸோ இது மாதிரி பிளாஸ்டிக்ஸில் நிறைய இருந்துச்சு. இன்னும் கூட நிறைய நான் வந்து உங்களுக்கு நான் கலெக்ட் எடுத்துகிட்டு வரல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ இருந்துச்சு பொருட்கள். இது வந்து 19 ரூபா, இதுவுமே உங்களுக்கு 19 ருபீஸ், வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. சப்போஸ் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறோம் ஸ்கூல்ஸ்க்கு அப்படின்னா இந்த கண்டெய்னர் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு ஜஸ்ட் அந்த பவுல் காட்டினேன் இல்லை கண்ணாடியில், அது கொஞ்சம் தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ வீடியோவில் வந்துட்டே இருக்குது. இன்னும் நிறைய பெரிய பெரிய பவுல்ஸ், கண்டெய்னர்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கிளாஸில் இருக்குது. அதுவும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 ருபீஸு, 6 ருபீஸ் கண்டெய்னர்ஸு, இது 15 ருபீஸு. வித்தியாசமான ஷேப்ஸில் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா, வித்தியாசமான ஷேப்பில். ஸோ ஒரு ஷேப்புக்கும் இன்னொரு ஷேப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. இது 19 ருபீஸு. இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர் கலரில் இருந்துச்சு. இதுவுமே உங்களுக்கு ஒரு 19 ருபீஸ் தான். இது 180 ருபீஸ். இது வந்து ஒரு கடாய் மாதிரிங்க, மண் பாத்திரத்தில் கடாயி. இது வந்து ஜாரு, 195 ருபீஸ். நம்ம வந்து டேபிளில் வைக்கிறதுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி வைப்போம்ல, அந்த ஜார் தாங்க இது. ஸ்டீலு அந்த மாதிரி வாங்காமல் இது மாதிரி மண் பாத்திரத்தை வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது 120 ருபீஸ். நம்ம தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கோ இல்லைனா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, கொஞ்சமாக குழம்பு மீந்துடும் அந்த மாதிரி டயத்துலலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். தயிருக்கு பர்ஃபெக்ட்டுங்க அது. ஆக்சுவலாக மண் பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றி வச்சா அவ்வளோ சீக்கிரம் புளிக்காதுன்னு வாங்க. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மண் பாத்திரத்தில் தயிர் நல்லா கெட்டியாகவும் புளிக்கவும் புளிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று தூக்கவே முடியலங்க, அந்த அளவுக்கு செம்ம ஹெவியாக இருந்துச்சு. அவ்வளோ ஹெவினஸ் இருக்குது இதில். நல்ல இந்த இந்த இது வந்து கடை மாதிரியும் சொல்லலாம், எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள். ஸோ நிறையா செய்கிறப்போ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெரிய இது வந்து குழம்பெல்லாம் வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். மீன் குழம்புலாம் வச்சிங்கன்னா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். 220 ருபீஸ் முதல்ல போனால் அந்த பவுலு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிளேட்ஸு, கப்ஸு, ஸோ மண் பாத்திரத்தில் நம்ம ஸ்டீலில் செராமிக்கில் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாமே இப்போ அழகாக மண் பாத்திரத்தில் கொண்டு வந்துட்டாங்க. கப்ஸு ஒன்று ஒன்று எவ்வளோ அழகாக வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து செராமிக் ஜார்ஸ் பார்க்கலாம். இந்த செராமிக் ஜார்ஸ் பாருங்கள், உங்களுக்கு 85 ருபீஸு. இதில் வந்து நீங்கள் உப்போ இல்லை புளியோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஜார்ஸ், உப்புலேருந்து குட்டியோண்டு போடுற உப்புலேருந்து ஊர்காலேருந்து பெருசாக புளி போட்டு வைக்கிறது, உப்பு போட்டு வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரேஞ்சஸ்லேருந்து கிடைக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 46 ருபீஸு. விதவிதமான கலர்ஸ்லேயும் செராமிக்ஸ் கிடைக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பாரிஸ் தான் போகணும் அப்படின்றது அவசியமே இல்லை, இங்கேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் சூப்பராக கிடைக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது 58 ருபீஸ். இது 58 ருபீஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் நான் இடையில வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். இது ஜார்ஸ், சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ், இந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே கிடையாது. பட் எங்கள் அம்மா வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாத டைம்ஸில், அவங்க டைமில் ஃப்ரிட்ஜ் இல்லை. இது வந்து உங்களுக்கு பட்டர் பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தேங்காய் வைக்கிங்க வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து நமக்கு தேவை ரொம்ப நாள்னா எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உப்பு ஜாரில், கல்லுப்பு ஜார், முக்கியமாக கல்லுப்பு ஜாரில் தான் அந்த தேங்காவை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கிடவே கிடையாது, எடுத்து திருப்பியும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி அவங்க யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு வந்து அந்த பொரியலில் கம்மியாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஒரு ரொம்ப நாளாக வந்துட்டு வந்து தேங்காய் வந்து உப்புலே கிடக்குது இல்லை. ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது உப்பு மட்டும் பொரியலில் கம்மியாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதை நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீட்லையும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, இருந்தாலும் ஒரு சின்ன டிப்ஸ் இது. ஸோ தேங்காவை கல்லுப்பு இருக்க ஜாரில் போட்டு மூடி வைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு குழம்பு வைக்கிறது, 200 ருபீஸ் இது. ஸோ இதே மாதிரி உங்கள் அம்மா அப்பா, அதை சாரி உங்கள் அப்பான்ற, உங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி வந்துட்டு எந்த மாதிரி அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாத டைமில் என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் அம்மா என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது 57 ருபீஸ். அப்போ வந்து இந்த மாதிரி செராமிக் ஜாஸில் இருந்திருக்கோம், பட் நம்மளாம் வாங்க மாட்டோம். அப்போல்லாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிப்போம். முக்கியமாக இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வர்றது, அந்த ப்ரௌன் வித் ஒயிட்டில் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கல்லுப்பு ஜாடியாக எங்கள் வீட்டிலலாம் அதுதான் இருந்துச்சு. ஸோ இதில் கலர்ஃபுல்லாக இருக்காது, அந்த ப்ரௌன் வித் ஒயிட்டில் வருதுல அந்த செராமிக் ஜாஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்றே ஒன்று கல்லுப்பு மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி புளி வந்து நம்ம காரக்குழம்புக்கு கரைக்கும் போது மீந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த புளி எடுத்து அப்படியே வந்து கல்லுப்பில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் எதுக்காவது யூஸ் பண்ணும்போது அது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது 1 டேஸ் 2 டேஸில் யூஸ் பண்ணிடணும் அந்த புளி, இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ இதுதான் அது, ஊர்கா ஜாடி, உப்பு ஜாடி,
எல்லாமே பாருங்கள். இது வந்து 358 ருபீஸ் நான் சொன்னலங்க. உப்பு ஊறுகாய் இதெல்லாம் போடுறது, புளி முக்கியமாக 358 ரூபாய். இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. 225 ரூபாய் இது. ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லாமே செட்டில்டாக இருந்தது, இந்த கலரு செட்டில்டாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வடிகட்டுவோம்ல அந்த பழம் கழுவுறது, இந்த மாதிரி கீரை கழுவுறது, இது மாதிரி 186 ருபீஸு. சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய சைஸ் வரையே இருந்துச்சு. அந்த காய்கறி கழுவுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைஸில் இருந்தது. இது 660 ரூபாய். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தாங்க, கண்டெய்னர் ஸ்டோரேஜ் தான். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை நீங்கள் சாப்பாடுக்கு நல்லா சூடாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸ்டீலை விட பிளாஸ்டிக்கை விட அதில் சூடாக போட்டால் நம்ம உடம்பு கெடுதில்ல. ஸோ கிளாஸ்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு காலையில் சாப்பாடு கட்டுறோம் ஹஸ்பண்டுக்குன்னா நீங்கள் இந்த கண்ணாடி ஐட்டமில் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த கண்ணாடியெலாம் அவ்வளோ சூடெல்லாம் போட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க. நல்லா ஹெவிங்க, ஹெவி கண்ணாடி. ஸோ இதில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த நம்மளோட அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட அந்த கெமிக்கல்லாம் நமக்கு வராது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்வேரில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸு. இது 260 ருபீஸ். நல்ல ஒரு அழகான பவுலு. இதெல்லாம் பாருங்கள், டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஏதாவது நம்ம கண்டெய்னர் பண்ணி வச்சுக்கலாம், அழகாக ஃப்ரிட்ஜில் போட்டு ஈஸியாக இது பண்ணிக்கலாம். 395 ரூபாய். ஸோ இடமும் வந்து சேவ் ஆகும், நம்ம இப்படி பண்ணும் போது இடமும் சேவ் ஆகும். 395 ரூபாய். இது எல்லாமே டெக்கார் பிராண்டோட இது. இது நல்லா நீட்டமாக இருக்குது. முதல்ல பார்த்தது நல்லா ஆழமாக ஹைட்டாக இருக்குது. இது நல்லா ஃப்ளாட்டாக நீளமாக இருக்குது. ஸோ அழகாக இருக்குது. 525 ரூபா. அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி பிசைஞ்சிங்க, ஒரு 2 நாள் இருக்கணும், மீந்து போச்சு சப்பாத்தி மாவுனா இந்த மாதிரி கண்ணாடியில் போட்டு ஏர்டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக ஆகும் பார்த்தீங்களா, அது ஆகவே ஆகாது. இது சிக்னோ வேறது. 255 ரூபாய். மேலே வந்து பிளாஸ்டிக் தான், கீழே இருக்கிறது மட்டும் உங்களுக்கு கண்ணாடி. ஸோ அந்த மாதிரி இது சிக்னோ வருது. ஸோ ஒரு கண்ணாடி பொருள்லேயே வந்து பாருங்கள் எவ்வளோ விதமான பிராண்டட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இது 45 ருபீஸ். இது இது வந்து பார்த்திங்கன்னா 84 ருபீஸு. இந்த பவுல்ஸ்லாம் நீங்கள் நல்லா பீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். முட்டை பீட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்கு நம்ம கேக் செய்கிறப்ப பீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பீட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு போன பவுலை பற்றி சொல்லிட்டுங்க. இது வந்து 48 ருபீஸ். இது வந்து ஒரு செராமிக் டைப்பில் இருக்கக்கூடியது, கண்ணாடி கிடையாது, செராமிக் டைப்பில் இருக்கக்கூடிய பவுல்ஸு. இது 149 ருபீஸு. ஸோ இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய சைஸ் வரையே இருக்குது. இது 42 ருபீஸ். இது இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஜூஸ் இந்த மாதிரி பீஸ் இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது. 66 ருபீஸு. ஜஸ்ட் இதுவும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இது வந்து 365 ரூபாய். இது ஏன் அவ்வளோ ரேட்டுன்னு தெரில, பட் செம்ம ஹெவியாக இருந்துச்சு. ஒரு சின்ன கிளாஸ் இவ்வளோ ரேட்டா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. இது வந்து 405 ரூபாய். 525 ரூபாய். ஏன் கிளாஸஸ்லாம் இவ்வளோ ரேட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பயங்கர ஹெவிங்க ஒவ்வொரு கிளாஸுங்க. இது வந்து உருளின்னு சொல்லுவாங்களே அந்த இது வந்து இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வந்து பூ வைப்பாங்க வாசப்படிக்கு முன்னாடி, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கேரலீஸ் வந்துட்டு இதில் நிறையா வந்துட்டு சாப்பாடு செய், அதாவது பாயசம் வைக்க இந்த மாதிரி வைக்க தான் அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில பேர். அது வேற உருளியா இல்லை இது வேறையான்னு தெரியல. பட் மேக்ஸிமம் இப்போ இங்கே இருக்கவங்களாம் எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா தண்ணி ஊற்றி வந்துட்டு வெளியே வந்து பூ வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது சின்னது பார்த்தீங்கன்னா 205 ரூபாய். இந்த சைஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய சைஸ் வரையே இருக்குது. இது இன்னொரு ஒரு சைஸு. ஸோ இதோட ரேட் பாருங்கள், 420 ரூபாய். இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது வந்து சேவிங் பவுல் தான், 445 ரூபா. கேஸ்ட்ரோல் சொல்லியிருந்தாங்க, இதை வைக்கிறதுக்கும் ஒரு அழகான ஒரு ட்ரே, அதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. 755 ரூபா. அழகாக கண்ணாடி மூடி போட்டு ஒரு செராமிக்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டைனிங் டேபிள் வைக்கும் போது ஒரு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த அந்த வைக்கிற ட்ரேவும் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ அதனால் ஒரு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு டைப் உருளி, இதெல்லாம் கிட்டத்தட்ட 700 ரூபா போகுது இந்த உருளி. இது வந்து 585 ரூபா. அந்த 700 ரூபா சைஸை விட இது கொஞ்சம் சின்ன சைஸு, 499 ரூபா. சேகப்பட்ட சைஸில் இருந்தது. இன்னொரு ஒரு கிளாஸ்வேர் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் தான் உங்களுக்கு. இது அழகாக இருக்குல்ல. இது வந்துட்டு ஆயில் கேன்ஸ் வந்துட்டு நீங்கள் பாட்டிலில் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 70 ருபீஸ்லேருந்து இங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம இப்போ தான் நம்ம தேன்மிட்டாய் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம தேன்மிட்டாய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும்.
ஸோ இது வந்து இதுவுமே ஒரு ஆயில் கேன் தாங்க, 195 ருபீஸு. உங்களுக்கு அப்படியே இதுவாக இருக்கும், ஊற்றுறதுக்கும் நல்லா வசதியாக இருந்துச்சு. அந்த அந்த இது கிளாஸ் வேறு தாங்க, அந்த கேப்பை கழட்டிட்டு அழகாக எண்ணெயை ஊற்றிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கும் இந்த நாப் வந்து, மூடுற துறக்கெல்லாம் கிடையாது, இப்படியே இருக்கும். நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ்னே தெரியாத அளவுக்கு மேலே ஒரு ஸ்டீல் கவர் பண்ணியிருக்காங்க. 195 ருபீஸ் இது. ஸோ இது பார்க்கலாம், 715 ரூபா. இந்த இதுவும் கிளாஸ் கண்டெய்னர், ஃபுல்லாக பிளாஸ்டிக் கொடுத்துட்டு ரெண்டு சைடில் மட்டும் கேப் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு. நம்ம ஆஃபீஸ் போகும்போது வேணும்னா ஏதாவது ஜூஸோ ஏதாவது ஊற்றி கொண்டு போகலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன் வித், உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு இருக்குது, நம்ம எவ்வளோ காலி பண்ணுறோம் அப்படின்னு தெரியறதுக்கு மெஷர்மெண்ட்டோடு இருக்குது. 360 ரூபா, 360 ருபீஸ் இது. இது சிக்னோ வேறோடது. நீங்கள் இப்படி ஃப்ளிப் பண்ணால் போதும் அது ஓப்பன் ஆகிக்கும். இந்த ஃப்ளிப் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள், இப்படி பண்ணால் ஓப்பன் ஆகிக்கும். திருப்பியும் ஊற்றிட்டு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது வந்து 360 ரூபாய். இது வந்து பால் கொண்டு வர அந்த கேன் தாங்க, 28 ருபீஸ் இது. 28 ருபீஸு. இது வந்து 315 ரூபாய். பாருங்கள் கிளாஸ் எல்லாம், ஒரு பவுல் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற சாப்பாடு பவுல் கூட, கண்டெய்னர்ஸ் பவுல்ஸ் கூட 600 ரூபா 300 ரூபா இதுக்கு கிடைக்கிது. பட் கிளாஸ் வந்து அந்த ரேட்டில் இருக்குல்ல, கிளாஸ் செய்கிறது கஷ்டமோ எப்படின்னு தெரியல எனக்கு. இது 470 ரூபா, 200 ருபீஸ் இந்த கிளாஸ். அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம அழகாக போய் பார்க்கலாம். இது 345 ரூபா. இதெல்லாம் ட்ரியோ பிராண்டோடதுங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரியோ பிராண்டோடது கப்ஸு. பட் அந்த ரேட்டுக்கான தரம் இருந்துச்சு, அந்த ஒரு கம்மியான ரேட்டான கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா தக்கையாக இருக்குது. கொஞ்சம் அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவினஸ்ஸாக இருக்குது, தூக்குறதுக்கே கஷ்டமாக ஹெவினஸ்ஸாக தான் இருக்குது. இது 195 ருபீஸு, 282 ருபீஸு. அது என்னமோ தெரிலங்க, அந்த கண்ணாடி கிளாஸில் ஜூஸ் குடிக்கிறதே ஒரு தனி சந்தோஷமாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அது அப்படியே குறைஞ்சிட்டே வர்றது தெரியுறது, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்ல. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி விற்கிற ஜாஸ் தான், மேலே வந்து ஆனால் பிளாஸ்டிக்கு, நல்லா ஒரு ஏர்டைட்டடாக இருக்குது. இதுவுமே அது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு மாதிரி தான் நான் காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸு. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி டைப்பு தான் இது. நல்லா டீ கொதிக்க வைப்பாங்களே அந்த இது, இது உங்களுக்கு பொரோசிலோட பிராண்டு. 700 ருபீஸு, கிளாஸில் வச்சா இந்த கண்ணாடி உடையாது அந்த அளவுக்கு. 38 ருபீஸ். இது மண்பானையோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தண்ணி குடிக்கிறது தாங்க, 60 ருபீஸு. இது வந்து 67 ருபீஸு. இது க்யூட் குட்டி ஜார், ஊறுகாய் போட்டு விற்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து நம்மளோட பாரம்பரியமான கலர் இது, 54 ருபீஸு. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேன் மிட்டாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. சூப்பரான வீடியோவில் கந்திக்கிறேன், டாட்டா பை பை.